ஹாய், வெல்கம் டு நேச்சர் பை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மெரைன் டேங்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட், அப்புறம் நம்ம கேனிஸ்டர் ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேங்க் செட் பண்ணி 5 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம மெரைன் டேங்க் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டேங்க்கில் வந்து அடிஷ்னலாக நாசோ டேங்கும் பவுட்ரு ப்ளூ டேங்க் ரெண்டு ஃபிஷஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு டொமேட்டோ க்ளவுன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி ஓவர் க்ரௌடட் தான், ரொம்ப ஜாஸ்தியான மீன் தான் இந்த டேங்க்குக்கு விட்டுருக்கேன் நான். ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால ஸோ எந்த ஃபிஷஸும் நமக்கு லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கான அடிஷ்னலாக நம்ம ஸ்கிம்மர் ஆட் பண்ணியாச்சு. சின்னதாக உள்ளேயே வைக்கிற மாதிரி சைட்டில் இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போதே ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேங்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. எவ்ரி 1 மந்த்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நிறைய ஃபிஷஸ் இருக்கனால அதுபோல் நிறைய ஃபுட் போடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் வந்து கலெக்ட் ஆயிடுது. ஸோ முதல்ல இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணணுன்றதை பார்க்கலாம். கேனிஸ்டர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பைப்லைன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன், அதாவது வாட்டரை உள்ளே எடுக்கிறது, இன்னொன்று வந்து அவுட், வாட்டர் வெளியே விடுறது. டேங்க்கில் 2 லைனையும் க்ளீனாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணோன்னா வாட்டர் வந்து உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிடும். மோட்டர் வந்து ஆனில் வைக்கணும், ஆனில் வச்சு பம்ப் பண்ணணும். ஒன்ஸ் கேனிஸ்டர் ஃபில்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்தாலே திரும்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளோ தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி உங்களுக்கு படத்தில் இப்போ பார்க்குற மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் அப்படியே ரன் ஆகும். க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபில்டரை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாபை க்ளோஸ் பண்ணிடணும். வாட்டர் எடுக்கிற நாபை வெறும் கேனிஸ்டர் ஃபில்டரை மட்டுமே நம்ம க்ளீன் பண்ணலாம், இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கூட க்ளீன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நாபை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வெறும் கேனிஸ்டர் ஃபில்டரை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே டியூபோடு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு ஸ்பாஞ்சும் செராமிக்ஸும் போட்டு வச்சுக்கணும். ஸ்பாஞ்ச் வந்து ஒரு 3 இதில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க. அப்போனா இன்னும் அந்த ஃபில்ட்ரேஷன் டைம் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். செராமிக்ஸ் போட்டு வைக்கிறதும் நல்லது. ஸோ நல்ல பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நேச்சுரல் சாயிலே கீழே போட்டிருக்கனால அவ்வளோ ஒன்றும் செராமிக்ஸ் நிறையா இருக்கும், 2 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே நம்ம ஃபில்டர் பெரிய ஃபில்டர் தான், நான் 2 லெவலில் செராமிக்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் 3 ஸ்பாஞ்சஸ் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்ச் கொடுத்தோன்னா நம்ம டைம் வந்து க்ளீன் பண்ணுற டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபிஷஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எல்லா கேனிஸ்டர் ஃபில்டருமே இதே மாதிரி ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் இருக்கும். சைஸ் வேரி ஆகும், கம்பார்ட்மெண்ட் வந்து கம்மியாகும். சில இதில் 3 இருக்கும் 4 இருக்கும் 5 அந்த மாதிரி மாறிப்படும். இன்னும் மெரைனுக்குனே தனியாக கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் இருக்குது, ரேட் அதிகமாக அதில் யூவி லைட் இருக்கும், அந்த மாதிரி நிறையா அட்வான்ஸு ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேங்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. அடுத்து நான் ஒவ்வொரு மெரைன் ஃபிஷஸ் பற்றியும் தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸில் நம்ம விட முடியும், எந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி இன்னொரு அப்டேட் தனியாக மெரைன் டேங்க் பற்றியும் ஃபிஷஸ் பற்றியும் நான் இன்னொரு வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. It's not a game, it's a rage thing.